படிக்கும் ஆர்வத்தில் லுங்கிக்கும் பாவாடைக்கும் வித்தியாசம் தெரியாத கில்லி வேலுவை போல, ஆடும் போதையில் திமுகவுக்கும் மக்கள் நீதி மையத்திற்கும் வித்தியாசம் தெரியாத திமுக விசிறி ஒருவர் மக்கள் நீதி மையம் கட்சி ஊர்வலத்தில் கும்மாங்குத்து ஆட்டம் போட்டுள்ளார். ஆண்டுக்கு ஒரு முறை வரும் கோவில் திருவிழா ஊர்வலங்களை எல்லாம் ஓரங்கட்டும் அளவுக்கு தேர்தல் காலத்தில் கட்சி ஊர்வலங்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றன. கட்சி கொடிகளும் தோரணங்களும் வரிசை கட்டி நிற்க, மேளதாளங்கள் முழங்க, கொளுத்தும் வெயில் என்றும் பார்க்காமல் ஒய்யாரமாக அன்னநடை போட்டு வரும் வேட்பாளர்களை அழைத்து சென்று வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அத்தகைய ஊர்வலங்களில் உற்சாகத்தை அள்ளி தெளிக்கும் வகையில் இடம்பெறும் நாடி நரம்புகள் முழுக்க நடனவெறி ஊறிய தொண்டர்களின் ஆட்டத்தை அவ்வளவு எளிதில் கடந்து சென்றுவிட முடியாது. அந்த வகையில் விஐபி தொகுதியான போடியில் திமுக வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக அவரை வரவேற்பதற்காக அரண்மனை ரவுண்டானா முன்பாக ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் குவிந்தனர். அப்போது மேளதாளங்கள் முழங்க உற்சாக நடனமாடி அவரை சிறப்பாக வரவேற்றனர். அப்போது குடிபோதையில் மெய்மறந்து ஆடிக்கொண்டிருந்த திமுக தொண்டர் ஒருவர் ஆர்வ மிகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி ஊர்வலத்தில் போய் குத்தாட்டம் போட்டார். மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் கணேஷ்குமார் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சென்ற ஊர்வலத்தில் தனி ஆளாக ஆட்டம் போட்ட அந்த நபர் கழுத்தில் திமுக துண்டை போட்டுக்கொண்டு எகிரி எகிரி ஆடி சோலோவாக பெர்ஃபார்மன்ஸ் செய்ததை கண்டு மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் வாயடைத்து போயினர். பின்னர் அங்கிருந்த காவலர், இது உங்கள் கட்சி ஊர்வலம் அல்ல, உங்களது ஊர்வலம் பின்னாடி வருகிறது, அங்கு சென்று ஆடுங்கள் என கூறினார். அவரும் ஆடும் ஆர்வத்தில் கூட்டத்தை மறந்துவிட்டோமே என வெகுளியாக பல்லை காட்டவே அங்கிருந்த காவலர்கள் உட்பட மக்கள் நீதி மையத்தினரும் வயிறு குழுங்க சிரித்தனர். உங்க அப்பனை எரிச்சேடா அங்க இருக்கு. அங்கேயா? அப்ப இது யாரு? முந்தா நாள் செத்து போனாலே சாந்தி. சாந்தியா? இதனை கண்ட பொதுமக்கள் எந்த கட்சி ஊர்வலத்தில் ஆட்டம் போடுகிறோம் என்பதையே மறந்து ஆடும் இவரை போன்ற குடிமகன்கள் எப்படி சரியாக ஓட்டு போடுவார்கள் என முணுமுணுத்து சென்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் பீர் முகமதுவுடன் சிகாமணி.